ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அரவிந்த் வெல்கம் டு ஆர் ஓ ஃப்ரீ ஸ்டைல் ஓகே இது என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் வீடியோ என்னை பற்றி பேசிக்காக சொல்லணும்னா நான் ஒரு ஃபிரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் நான் இந்த இந்த சேனலில் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் தட்ஸ் அபவுட் இட் அண்ட் தட்ஸ் அபவுட் மியூ ஓகே இன்றைக்கி நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎஸ்எல்ஆர் எல்லாருக்குமே ஒரு கேமரா வாங்கணுன்றது ஒரு கனவாகவே இருக்கும் ஓகே அப்படி நானும் இருந்தவன் தான் ஸோ அப்படி இருந்து ஒரு பாயிண்டில் ஒரு கேமரா வாங்கி நானும் ஃபோட்டோகிராஃப் பண்ணோம் நிறைய கனவுகளோட ஷூட் பண்ணேன் ஆனால் நம்ம எதிர்பார்த்த இமேஜஸ் வந்து நமக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது ஏன்னா நமக்கு நம்ம கேமரா பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும் ஓகே நீங்கள் அவ்வளோ காசு போட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன்டா நான் கேமரா பற்றியெல்லாம் கற்றுக்கிட்டு நான் ஃபோட்டோ எடுக்கணுமா செல்ஃபோனில் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது நான் கண்டிப்பாக எடுக்க முடியாதுங்க கேமரா வேறு நம்ம ஃபோனில் எடுக்கிறது வேறு கேமரா வந்து நீங்கள் தான் எல்லாமே செட் பண்ணுவீங்க நீங்கள் தான் எல்லாமே எடுப்பீங்க அப்படின்றது போது நீங்கள் கேமரா பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா நான் ஏன் உங்களை பற்றி கேமரா தெரிஞ்சுக்க சொல்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க அது உங்கள் ப்ராப்பர்ட்டி ஓகேவா நம்ம வடிவல் சொல்கிற மாதிரி வந்து அது உங்கள் சொத்து நீங்கள் தான் வந்து நல்லா அதை பற்றி புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஸோ கேமரா பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்க நம்ம இன்னைக்கு என்னென்னு பார்க்குறோம் பார்ப்புகிறோம் ஓட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் அதுதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேமரா இப்போ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல டிஜிட்டல் கேமரா நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஆட்டோமேட்டிக்காக மெமரி கார்ட்டில் சேவாகுது நம்ம சிஸ்டத்தில் சிஸ்டத்தில் போட்டு நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸை பிரிண்ட் போடுறோம் அந்த அதோட ப்ராசஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ எஸ்எல்ஆர் அதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல் கேம் அதை வந்து டிஎஸ்எல்ஆர் வரக்கு முன்னாடி எஸ்எல்ஆர்னு கேமரா இருந்துச்சு கேமராஸ் இருந்துச்சு அந்த கேமராஸ் என்ன பண்ணோன்னா அதை வந்துட்டு ஒரு சிங்கிள் லென்ஸில் அந்த லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி அது நமக்கு ரெக்கார்ட் ஆகுதுங்கிறது அந்த சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க சிங்கிள் ரிஃப்ளக்ஸ் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ்னால் நம்ம நைன்ட்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்கள் இங்கே டூரில் போகும்போது உங்கள் அப்பாவோ அம்மாவோ வந்து சின்னதாக ஒரு கேமரா வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம ஃப்ளாஷ் போர்ட் எடுப்போம் அந்த மாதிரி தான் வந்து சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் அதை வந்து எஸ்எல்ஆர் கேமராஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்ப்லிம் போட் எடுக்கிற கேமராஸ் எல்லாமே வந்து எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேமராஸில் வந்து அந்த ப்ராசஸில் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கிறோன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்பவே நம்ம கண்ணால் கண்டிப்பாக பார்க்க முடியாது அது கரெக்ட் எக்ஸ்போஸ்டாக இருக்கா இல்லை அதுக்கு நாய்ஸ் இருக்கா இல்லை அதில் கரெக்டாக ஃபோக்கஸ் இருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம எல்லாமே அதை டெவலப் பண்ணும்போது தான் கண்டிப்பாக தெரியும் ஆனால் நினச்சி பாருங்கள் இப்போ நம்ம டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வர வர நம்ம கிடச்சிருக்குன்னு பாருங்களேன் ஏன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் அப்பவே நம்ம பின்னாடி நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துடலாம் அது எப்படி போஸ்ட்டு எக்ஸ்போஸாக இருக்கா கரெக்டாக ஃபோக்கஸ்டில் இருக்கா கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் எக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுதான் வந்து டிஎஸ்எல்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ வந்து டிஎஸ்ஆருக்குன்னு அடுத்த ஸ்டேஜ் இப்போ மிரர்லெஸ் போயிட்டாங்க டெரர்லெஸ் கேமராஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ரொம்ப காம்பேக்டாக இருக்குது நம்ம கையில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஈஸியாக கையில் பிடிச்சிக்கலாம் வெயிட்டு சுத்தமாகவே இல்லை இருந்துச்சு அந்த கேமராஸில் அந்த கேமராவில் வந்து மிரர் ஆக்சுவலி இருக்காது நம்ம இப்போ எல்லா டிஎஸ்எல்ஆர்லேயும் சரி எஸ்எல்ஆர்லேயும் சரி அந்த எல்லா கேமராஸுமே மிரர் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம இன்னும் சொல்லணும்னா இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி நம்ம செய்யணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்க்கணும் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொறுமை ரொம்ப தேவைங்க பொறுமை இல்லைனா சத்தியமாக ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியாது ஏன்னா ஒரு சீன் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது ஸ்ட்ரீட்டில் அந்த சீன் வந்து நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது இட்ஸ் அன்பிரடிக்டபிள் ஸோ வந்து அந்த சீனை என்ன நடக்கும் நீங்கள் மனசில் ப்ரிடிக் ப்ரிடிக் பண்ணுவேன் ஆக்சுவலி சொல்லப்போனால் ஜோஷிக்கார மாதிரி தான் அடுத்து இந்த சீனில் வந்து இவன் நடப்பான் இவங்க நிற்பான் இவன் அவனை திட்டுவான் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும் ஸோ அந்த சீன் வந்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பிரிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பேஷன்ஸ் தேவை நான் சொல்லுவது ஸ்ட்ரீட் ஃபோகிராஃபிஃபிஃபிஃபி அதே மாதிரி எல்லா ஃபோட்டோகிராஃபிக்குமே நாட் ஒன்லக்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் எந்த எந்த ஒரு ஜனலாக ஃபோட்டோகிராஃபிக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை தேவை ஏன்னா அப்போ தான் வந்து எங்கள் லைட் செட் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பொறுமை ரொம்பவே தேவையாக இருக்கும் ஸோ பொறுமை அது விஷயம் நல்லா கற்றுக்கோங்க ஓகேங்க இப்போ இந்த நம்ம டிஎஸ்எல்ஆர் பார்த்துட்டோம் எஸ்எல்ஆர் பார்த்துட்டோம் மெரர்லஸ் பார்த்துட்டோம் ஸோ இந்த கேமராஸ் பிள்ளை சின்ன சின்னதான ஒரு ரெண்டு மூணு லைன் சொன்னேன் ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அது பார்க்க நீட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும் கண்டிப்பாக இது ஒன்று தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்கணும்ல அதில் என்ன இந்த என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னா மூணே மூணு விஷயம் தாங்க ஐஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க சட்டர் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க அப்பர்ச்சர்னு சொல்லுவாங்க இந்த மூணு விஷயம் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணு விஷயம் என்னென்ன பண்ணணும் நம்ம கேமராக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சிருந்தால் ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு பிகினர் தாண்டிட்டீங்கன்னு முன்னாடி வச்சுக்கலாம் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் ஒரு இன்டெர்மீடியட் ஸ்டேஜுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி இந்த மூணு விஷயமும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் மட்டுமே நீங்கள் கற்றுக்க முடியும் ஓகே நான் வந்து இந்த சிம்பிளா இந்த மூணு விஷயம் என்னன்னுங்கிறத நான் சொல்கிறேன் ஐயோசோனாக ஒன்றும் இல்லைங்க நம்ம கேமராக்குன்னு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும் இப்போ எப்படி நம்ம கண் வந்து ஒரு சில கெப்பாசிட்டி தான் பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப இப்போ சூரிய அழிச்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது எப்படி நம்ம கண் நமக்கு தெரியாது கிளியராக தெரியாது மாதிரி வந்து கேமராக்குமே வந்து ஒரு விதமான சென்சிட்டிவிட்டி இருக்குது அதுக்கு இவ்வளோ தான் லைட் அதனால் பார்க்க முடியும் இவ்வளோ தான் அதுக்கு சென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதுதான் வந்து ஐயோசோன் சொல்லுவாங்க அது வந்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் த சென்சார் அதாவது கே அந்த கேமராக்குன்ற கேமராக்குள்ளே இருக்க சென்சாரோட சென்சிட்டிவிட்டி தான் ஐயோசோன் சொல்லுவாங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்பர்ஷன் சொல்லுவாங்க அப்படிச்சிருங்கிற வந்து நம்ம லென்ஸோட ஓப்பனிங்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம லென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஓப்பன் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து லைட் உள்ளே ஜாஸ்தியாக வரும் அப்போ லைட்டுக்கு எவ்வளவு உள்ளே ஜாஸ்தியாக வருது நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக நமக்கு வந்து ரொம்ப ஷேலோ ஷாலோ ஷேலோ டெப்தாக ஃபீலாக நமக்கு கிடைக்கும் அதுதான் வந்து அப்பர்ஷர் ஓகேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் ஷட்டர் ஸ்பீடுங்கிற வந்து நடத்திங்க ஒரு பெரிய விஷயம்னா கிடையாது நம்ம ஷட்டர் நம்ம கிளிக் பண்ணுறது சிரிச்சு அப்படின்னு ஒரு சத்தம் அதுதான் அதுதாங்க ஷட்டர் ஸ்பீட் அந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட இப்போ சப்போஸ் ஒரு மூவிங் சப்ஜெக்ட் இருக்குது இப்போ வந்து ஒரு கார் போகுது ஒரு பைக் போகுது ஏதோ ஒன்று போகுது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போகும்போது அந்த விஷயத்தை அப்படி ஸ்டில்லாக காமிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த மூமெண்ட்டான விஷயமே வந்து ஒரு விதமான மோஷன் ப்ளர் மாதிரி கொடுக்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஷட்டர் ஸ்பீட் ஆக்சுவலி யூஸ் பண்ணுவாங்க ஓகே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா டிஎஸ்எல்ஆர் பற்றி பார்த்தோம் எஸ்எல்ஆர் பற்றி பார்த்தோம் அப்புறம் ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீட் அப்பர்ச்சேர் அதை பற்றியெல்லாம் பார்த்தோம் ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு டூ லைன்ஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஐஎஸ்ஓ நான் ஷட்டர் ஸ்பீட் நான் என்ன அப்பச்சர் நான் என்ன என்னென்ன நம்ம டீட்டெயிலிங் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்